இந்தியாலேயே ராகு கேது சேர்ந்து உள்ள ஒரே ஸ்தலம் திருப்பாம்பரம் மட்டும்தான். இந்த ஆலயத்துல வந்து இங்க வழிபாடு பண்ணும்போது ராகு கேதுவால ஏற்படக்கூடிய கோச்சார ரீதியா நட்சத்திர ரீதியா ராசி. திருப்பாம்பரம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா திருப்பாம்பரம் அருள்மிகு வண்டார் பூங்குழி உடனமர் பாம்புரநாத திருக்கோயில் ராகு கேது பரிகார ஸ்தலம். ராகு கேது ஏக சரீரம், ராகு உடம்பு, கேது தல, ஹிருதயத்தில் சிவபெருமான வச்சு பூஜை பண்றதா ஐதீகம். ராகு கேது ஒரே ஸ்வரூபமா சர்ப்ப வடிவம் பாம்பு வடிவில் இந்த கோவிலில் இருக்காங்க. இங்க வருகிற 21/3/2022 அன்னைக்கு திங்கக்கிழமை மத்தியானம் 3:13 ராகு கேது பயிற்சி விழா நடைபெற இருக்கிறது. ராகு பகவான் வந்து ரிஷபராசியிலேருந்து மேஷராசிக்கும், கேது பகவான் வந்து விருச்சிகராசியிலேருந்து துளாராசிக்கும் பயிற்சி ஆறாங்க. இந்த ராகு கேது பயிற்சியை முன்னிட்டு பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகாரர்கள்னு பார்த்தீங்கன்னா மேஷ, ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகரம், மீனம். இந்த ராசிகாரங்கள்லாம் இந்த ராகு கேது பயிற்சி விழால அவசியம் கலந்துக்கணும். திருநாகேஸ்வரத்துல ராகு பகவான் மட்டும், கீழப்பெரும்பலத்துல கேது பகவான் மட்டும், இந்தியாலேயே ராகு கேது சேர்ந்து உள்ள ஒரே ஸ்தலம் திருப்பாம்பரம் மட்டும்தான். இந்த ஆலயத்துல வந்து இங்க வழிபாடு பண்ணும்போது ராகு கேதுவால ஏற்படக்கூடிய கோச்சார ரீதியா நட்சத்திர ரீதியா ராசி ரீதியா அந்த மேஷ, ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், மீனம் இந்த ராசிகாரர்களுடைய அனைத்து விதமான கோச்சார ரீதியா ஏற்படக்கூடிய உபாதியிலேருந்து தோஷத்திலேருந்து விடுபடலாம். ராகு கேது ஏக சரீரம், ஒரே சுரூபம், சர்ப்ப வடிவமான ஸ்தலம். எல்லாரும் வந்து ராகு கேது பயிற்சி விழால கலந்து கொண்டு சுவாமிய திருவருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். All right.